அடுத்து நம்ம ஒர்க் ஷீட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் ஷீட் தான். வந்து எப்படி அந்த வந்து சொல் விளையாட்டு நமக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ, அதை விடவே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளையாட்டு. இனஞ்சேராதவை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆட்மேன்ஸ் அவுட் அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இனஞ்சேராதவை. அப்போது ஒரு எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. குழுவில் சேராத சொற்களை அறிந்து வட்டமிடுங்க. இதுதான் ஒரு குழு இல்லையா? இப்போ இதுதான் ஒரு குழு, ஒரு குரூப்பு. இப்போ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இருக்குது, வார்த்தைகள் இருக்குது. இதில் இனம் சேராத வார்த்தை பாருங்கள். இப்போ முத்து இருக்குது, பவளம் இருக்குது, மீன் இருக்குது, வைரம் இருக்குது. அப்போது இந்த முத்து, பவளம், வைரம் இதெல்லாம் வந்து என்னது? அரிய வகை கற்கள். அதில் மீன் தான் வந்து இது இதில் வந்து மேட்சே ஆகாத ஒரு வார்த்தை. அப்போ இங்கே மீனை வந்து சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. அதே தான் நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய ஆட்மேன் ஃபைண்ட் அவுட் தான். இது வந்து இனஞ்சேராதவை அப்படிங்கிறது தான் இதுக்கான தமிழில் சரியான வார்த்தை. அப்போது இந்த குழுவில் இருக்கிற இனஞ்சேராத ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு வட்டமிட போகிறோம். புரியுதா உங்களுக்கு இப்போது? ஓகே, இப்போ இரண்டாவது பாருங்கள். ஆடு, வடை, மாடு, பசு. நல்லா நான் வாசிக்கிறேன் இன்னொரு தடவை, நல்லா கவனிங்க. ஆடு, வடை, மாடு, பசு. அப்போ ஆடு ஒரு விலங்கு, மாடு ஒரு விலங்கு, பசுங்கிறதும் ஒரு விலங்கு. வடை, இங்கே எதுக்கு வடை வந்தது? இதில் வந்து இந்த இனத்தில் சேராத ஒரு வார்த்தை. அப்போ இதை நான் வட்டமிட்டு காட்டுறேன். புரிஞ்சுதா? மூணாவது பாப்போமா. ஓகே. சிங்கம், கரடி, வீடு, புலி. சிங்கம், கரடி, வீடு, புலி. அப்போது சிங்கம்ங்கிறது ஒரு விலங்கு, கரடிங்கிறது ஒரு காட்டில் ஒரு உயிர் வாழ்கிற விலங்கு, புலிங்கிறதும் காடில் உயிர் வாழும் விலங்கு. இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு விலங்கு, அது காட்டில் இருக்கிறது. அப்போ இந்த வீடு என்பது வந்து இது இந்த இனம் சேர இந்த குழுவிலே இனம் சேராத ஒரு வார்த்தைன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடை தான் நான் சொல்லுவேன். சரியா? அடுத்தது நாலாவது பாருங்கள். மெத்தை, மெத்தைனா பெட்டு, தலையணைனா பில்லோ, செருப்பு, போர்வை. மெத்தை, தலையணை, செருப்பு, போர்வை. அப்போ இது எல்லாமே வந்து நாளில் கொடுத்துருக்க எல்லா வார்த்தையுமே ஏதோ ஒரு பொருளை சார்ந்த ஒரு வார்த்தை தான். மெத்தைங்கிறது ஒரு பொருள் தான், செருப்புங்கிறது ஒரு பொருள் தான், போர்வையும் ஒரு பொருள் தான். ஏதோ ஒரு பொருளை குறிப்பிடுது. ஆனால் எப்படி இந்த மெத்தை, தலையணை, போர்வை இதெல்லாம் வந்து குரூப்ஸ், பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், இதெல்லாம் ஒரு கேட்டகரியில் இருக்குது. இந்த செருப்பை நம்ம வாசல் வெளியவே விட்டுடக்கூடிய அந்த பொருள். அப்போது இதில் இந்த ஒரு குழுவிலேயே எந்த வார்த்தை இனம் சேராத வார்த்தை அப்படின்னா செருப்பு என்பது தான் இதுக்கு சரியான பதில். ஐந்து பார்க்கலாம். படகு, மீனவர், வலை, தொடர்வண்டி. படகு, மீனவர், வலை, தொடர்வண்டி. அப்போ படகு, மீனவர், வலை இது எல்லாமே மீன் பிடிப்புக்கு சாதகமான அந்த வார்த்தை, மீன் பிடிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மூணுமே. ஸோ அப்போ இந்த மூணுத்துலேயுமே இனம் சேராத ஒரு வார்த்தை தொடர்வண்டி. ஏன்னா தொடர்வண்டிக்கும் படகு, மீனவர், வலைக்கும் தொடர்பே இல்லை, எப்படி பார்த்தாலும் ஒரு தொடர்பு இல்லை. ஸோ அப்போ இதில் இனம் சேராத ஒரு வார்த்தை அப்படின்னா தொடர்வண்டி. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ ஆறு வந்து பார்க்கலாம். படம், இனிப்பு, கசப்பு, உப்பு. படம், இனிப்பு, கசப்பு, உப்பு. அப்போது இந்த இனிப்பு, கசப்பு, உப்பு இது மூன்றுமே சுவையை சார்ந்த வார்த்தைகள், சுவையை சார்ந்த வார்த்தைகள். அப்போ இந்த படங்கிறதுக்கும் இந்த இனிப்பு, கசப்பு, உப்பு இந்த மூன்று சுவை சார்ந்த வார்த்தைக்கும் கண்டிப்பாக இனம் சேராத வார்த்தை. அப்போ நான் இங்கே வந்து எனது படத்தை வந்து வட்டமிட்டு எளிமையாக காட்டிடலாம். படம் தான் இதில் வந்து இனம் சேராதது. ஏழாவது பாருங்கள். ஆறு முடிச்சாச்சு. ஏழு. வகுப்பு, பூக்கள், மாணவர், ஆசிரியர். வகுப்பு, பூக்கள், மாணவர், ஆசிரியர். அப்போது வகுப்பில் மாணவர் இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பாங்க, பூக்களுக்கு வேலை இருக்காது. பூக்கள்ங்கும் போது தோட்டத்தில் வளரக்கூடியது. அப்போ வகுப்பு, மாணவர், ஆசிரியர் மூணுமே ஒன்று சேர்ந்த வார்த்தை. அப்போ பூக்கள்ங்கிறது இனம் சேராத வார்த்தை. அப்போ பூக்களை தான் நம்ம இங்கே வந்து வட்டமிட்டு நான் காட்ட போகிறேன். எட்டாவது வந்து பாருங்கள். மருந்து, இட்லி, வடை, தோசை. மருந்து, இட்லி, வடை, தோசை. அப்போ இந்த இட்லி, வடை, தோசைலாம் பிரேக்ஃபாஸ்ட்டை குறிக்கக்கூடிய வந்து காலை உணவை வந்து குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லையா, உணவு பதார்த்தங்கள். மருந்துங்கும் போது இதுக்கும் அதுக்கும் இனம் சேராத வார்த்தை வந்து மருந்து தான். இப்போ மருந்தை நான் வளக வட்டமிட்டு காட்டிடுறேன்.
உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே ஆகுது. அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டில் புரியல, மூணு நாளில் உங்களுக்கு புரிஞ்சுருங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றையும் நான் வந்து நல்லா உச்சரித்து சொல்கிறேன். நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஒன்பதாவது பாருங்கள், கார் மிதிவண்டி விமானம் பறவை. கார் மிதிவண்டி விமானம் பறவை. அப்போ காரும் வந்து என்னது, ஒரு டைப் ஆஃப் வெஹிக்கல். மிதிவண்டியும் ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல், விமானமும் ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் இல்லையா. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து நம்மளை இன்னொரு இடத்துல கொண்டு சேர்க்கும் வந்து கருவிகள். ஸோ ஆனால் பறவை என்பது இது ஒரு பறவை இனம், அது வந்து ஒரு பறவை இனம். அதுக்கும் இதுக்கும் நமக்கு ஒத்தையே வராது. அப்போ இனம் சேராத வார்த்தைனா இதுதான், பறவை தான் நான் வந்து வட்டமிட்டு காட்டுறேன். அடுத்த பத்து வந்து பார்க்கலாம், தாமரை மாங்காய் அள்ளி மல்லி. அப்போ தாமரைங்கிறது ஒரு மலரா, அள்ளிங்கிறது ஒரு மலரா, மல்லிங்கிறது ஒரு மலரா. இப்போ மாங்காய் தான் இனம் சேராத ஒரு வார்த்தை. இந்த மாங்காய்ங்கிறது ஒரு காய் வகை, அது வந்து இந்த பூக்கள் இதில் சேராது, அதனால் அதை நான் வட்டமிட்டு காட்டுறேன். சரி, பதினொன்றாவது பாருங்கள், டாக்டர் நர்ஸ் மிட்டாய் ஊசி. இது வந்து இதில் வந்து ஒரு நகைச்சுவை இருக்கு, நான் சொல்கிறேன். டாக்டர் நர்ஸு மிட்டாய் ஊசி, இது நாளுமே எனக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டது. ஏன்னா வந்து ஊசி போட்டால் மிட்டாய் கொடுப்பாங்க சின்ன வயசில். ஸோ எனக்கு இது நாளுமே சம்மந்தப்பட்டது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிட்டாய்ங்கிறது சம்மந்தப்படாது. அப்போ டாக்டர்லாம் குழந்தை டாக்டர்லாம் சாக்லேட் வச்சுருப்பாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு சாக்லேட் கொடுப்பாங்க வாயில். ஸோ அப்போ வந்து என்னது, அதனால் அதை யோசிச்சுக்கிட்டு நமக்கு மிட்டாயின் தானே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடாது, சரியா. ஸோ டாக்டர் நர்ஸ் ஊசினா இது மருத்துவமனை சார்ந்த ஒரு விஷயம், மிட்டாய்ங்கிறது என்னது இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், வட்டமிட்டு காட்டுறேன். அடுத்த பன்னெண்டாவது பாருங்கள், கண்ணாடி சீப்பு ரப்பர் பவுடர். அப்போ கண்ணாடி சீப்பு பவுடர் இதெல்லாம் வந்து என்னது, நம்ம வந்து ஒரு அழகு படுத்திக்கக்கூடிய இதுக்கு பொருட்கள், உதவும் பொருட்கள்னு வச்சுக்கலாமே, கண்ணாடி சீப்பு பவுடர் இதெல்லாம். இப்போ ரப்பர் எங்கேருந்து வந்தது, வராது இல்லையா, அது வந்து அழிப்பான் இல்லையா, அழிப்பான்னா ரப்பரை அழிப்பான் நம்ம வந்து சொல்வோம். ஸோ அது வந்து இங்கே வந்து இனம் சேராத ஒரு வார்த்தை. பதிமூணு பாருங்கள், முருகன் செடி மல்லிகை அம்பிகா. முருகன் செடி மல்லிகா அம்பிகா. அப்போ இதில் கண்டிப்பாக அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். மல்லிகான்னு ஒரு பூ நேம் கொடுத்துருக்காங்க, அம்பிகான்னு ஒரு கடவுள் பேர், முருகனும் ஒரு கடவுள் பேர். ஆனால் மல்லிகாங்கிறது கடவுள் பேர் இல்லை, ஆனால் பூவு, ஆனால் செடி அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். கன்ஃபியூஷனே வேணாம். முருகன் அப்படிங்கிறது ஒருத்தரோட பேர், மல்லிகாங்கிறது ஒருத்தரோட பேர், அம்பிகாங்கிறது ஒருத்தரோட பேர், செடிங்கிற பேர் யாருக்குமே இருக்காது. அதனால் நான் அதை வட்டமிட்டு காட்டுறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ? ஓகே. பதினாலாவது பாருங்கள், சிவப்பு நீலம் கருப்பு மாங்காய். இது நான் வாசிக்கும் போதே உங்களுக்கு எது இனம் சேராதவன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, மாங்காய்ங்கிறது தான் இனம் சேராது. ஏன்னா இந்த சிவப்பு நீலம் கருப்பு இது மூன்றுமே நிறங்களை சாரும் வார்த்தைகள். ஸோ இதில் இனம் சேராதுன்னா மாங்காய் தான். பதினஞ்சாவது பார்ப்போம், வானொலி பேனா மின்விசிறி தொலைபேசி. நல்லா பார்க்கணும், எல்லாமே பொருள் தான், ஆனால் நல்லா கூர்ந்து கவனிங்க. வானொலி பேனா மின்விசிறி தொலைபேசி. ஸோ வானொலி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ஒரு மெக்கானிசம், பேட்டரியில் ஓடும் இல்லைனா ஒரு கரண்ட் பவரில் ஓடும் ஏதோ ஒன்று அது மாதிரி. மின்விசிறி பார்த்திங்கன்னா பேட்டரியில் ஓடும் ஒரு பவர் தேவை. தொலைபேசியும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பவர் வந்து தேவை இல்லையா. ஸோ அதுக்கான பவர் வந்து தேவை. ஸோ அப்போ இதில் வந்து எந்த மெக்கானிசமும் தேவைப்படாமல் ஒர்க் பண்ண போகிற பொருள் வந்து என்னென்னா பேனா. அப்போ இதில் பேனை இதை மூணுத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிசம் வந்து இருக்குது, ஒரு வந்து நம்ம ஃபிசிக்கல் மெக்கானிசம் இல்லாமல் ஒரு மெக்கானிக்கல் ஒரு பவர் வந்து தேவைப்படுது இதெல்லாம் வந்து இயக்கிறதுக்கு. ஆனால் பேனாக்கு நம்மளோட கை விரல்கள் மட்டும் போதும், அதுக்கு பெரிய மெக்கானிசம்லாம் கிடையாது. ஸோ அந்த வகையில் பேனா அப்படிங்கிறதான் இங்கே இனம் சேராதவை. ஸோ அப்போ இங்கே இப்போ கொடுத்துருக்க இந்த 15 குழுவிலையும் இனம் சேராத வார்த்தை எது நம்ம வட்டமிட்டு அழகாக காட்டிட்டோம். உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும் நான் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த மாதிரி விளையாட்டாக படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வார்த்தைகளை நிறைய கற்றுக்கணும். ஸோ வார்த்தைகளை இதெல்லாம் வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா நீங்கள் தமிழ் வந்து கற்றுக்கணும்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் வேற பண்ணியிருந்தீங்க. நான் வந்து தமிழை வந்து நல்லா எளிமையாக எப்படி படிக்கிறதுன்னு நிறையா பேர் வந்து பைந்தமிழ் இலக்கண கிளாஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான பதில் வந்து என்னென்னா தமிழ் நான் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தேன், நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் தாண்டி வந்து எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்க போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, தமிழை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க இந்த மாதிரி விளையாட்டு சார்ந்த புத்தகங்களையோ இல்லை சின்ன சின்ன நியூஸ் பேப்பர்ஸ்லையோ புத்தகத்தில் வர விளையாட்டுகளையோ நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வார்த்தைகள் எளிமையாக புரியும். அதே மாதிரி ஈஸியாக உங்களுக்கு நல்ல சுலபமாக நீங்கள் வந்து தமிழை நல்லா படிக்கலாம்.